கருங்குன்றம் த பிளாக் ஹில் நாவல் ஒரு பார்வை. 23/2/1957 அருணாச்சல பிரதேசம் சியாங் மாவட்டத்தைச் சார்ந்தவர் பெண் படைப்பாளி மமாங் தை. ஐஏஎஸ் படி அதிகாரி ஆகலாம், ஆனால் அதனை நிராகரித்து சமூக பணி கல்வி சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். 2011 பத்மஸ்ரீ விருது, 2017 அவருடைய ஆங்கிலத்தில் அவர் எழுதிய த பிளாக் ஹில் நாவலுக்கு சாகித்ய அகாடமி அது விருது பெற்ற இவர். கவிதை, புனைகதை, இதழியல் என பல வகைமைகளிலும் இயங்குகின்றவர். தமிழில் மொழிபெயர்த்தவர் இந்த நாவலை கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. 29/3/1962 தற்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமருகல்லில் பிறந்தவர். புதுச்சேரி வானொலி நிலையத்தின் இயக்குநராயிருந்து பணி நிறைவு பெற்றவர். இப்போது திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்து வருகிறார். 20-க்கும் மேற்பட்ட பல துறைகளிலிருந்து தமிழ் மொழிபெயர்த்த சாதனையாளர் இவர். கருங்குன்றம் நாவல் படைப்பாளி அறிய வருகிற ஒரு வரலாற்று சிறு தகவல் புள்ளியில் மையம் கொண்ட மழை மேகமாய் அது துளிர்கின்ற நாவல். திபெத் நாட்டில் சுவிசேஷம் பரப்ப வரும் பிரெஞ்சு துறவி செல்ல வழிகட்டு பழங்குடியினரை அண்ட சந்தேகம் கொண்ட அவர்களால் இறப்புக்கு ஆளாகிறார். அதனைத் தொடர்ந்த புனைவும் யதார்த்தமும் பின்னி புனையப்பட்ட நெய்த வண்ண துணிதான் கருங்குன்றம் நாவல். ஆன்மீகம் வெள்ளைக்காரர்களின் அரசியலோடு பழங்குடி மக்களிடம் நுழைகிறதால் சந்தேகங்கள் அவர்களிடையே உண்டாகின்றன. கித் துறவி பழங்குடியினரின் வெறுப்பு வெப்பக்காற்று வீசினாலும் சுவிசேஷம் வலியுறுத்தும் அன்பு குளிரலை அவர்களிடம் நேசிப்பை கொண்டு வருகிறது. பிரெஞ்சு துறவி வாசகனாகிய எனக்கு பட்டப்படிப்பு வாசிக்கும்போது பாளையங்கோட்டையில் இருந்த பிரெஞ்சு பாதிரி மூமாசை நினைக்க வைக்கின்றது. மருத்துவமனையில் நோயாளிகளுக்காக வேண்டுதல், அங்கிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு சாக்லேட் தருவது, காலையில் லேடி சைக்கிளில் பயணிக்கிறதும், இன்றைய கத்தோலிக்க துறவிமார்களின் நவீன உடைகளை அணிவது, தமிழ்நாட்டிற்கே உரிய சாதிய சுடியில் மூழ்கிப் போவது, காலம் உருவாக்கிய மாற்றங்கள், கடந்த காலம் நிகழ்கால போக்குகளை மனதுக்குள் கொண்டு வந்து வாசக பிரதியை மனதுக்குள் எழுத வைத்து விடுகிறது. இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் காடு மலை சூழ வாழ்கிற பழங்குடியினர் தம் குழு பின்புலத்தில் வித்தியாசப்பட்டு மோதிக்கொள்கிறார்கள். ஆனாலும் அந்நியர்கள் எந்த மாதிரி வகையில் உள்புகுவதை அவர்கள் ஒத்துக்கொள்வது இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நிலம்தான் பழங்குடியினரின் புத்தகம், அதனைத்தான் இப்போதும் வாசிக்கிறார்கள் என்பதை புலப்படுத்துகின்றவனாக நாவலில் வரும் கலிஞ்சா கதாபாத்திரம் அதன் அடையாளமாக வாழ்கிறான். நிலத்திற்காக அதனை உயிர் மூச்சாக கொண்ட அப்பாத்திரம் 21-ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த திராவிட கட்சியினரை அவர்களின் பண ஆசை ஆற்று மணல் கடற்கரை ஓரமணல் சிறு சிறு பாறை திண்டுகளை பலியிட்டு கொண்டிருக்கின்றது. வாசக பயணத்தில் வள்ளல்கள் குறு சிறு மன்னர்கள் தந்தையர் இளம் குன்றையும் இழந்தோம் என்று கவலைப்பட்ட பெண் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய மனதிலே வந்து போகிறார்கள். வேறொரு பழங்குடி இனப்பெண் தான் கிர்மோ. தன்னை விரும்புகிற கலிஞ்சாவை பிறந்த பூமியை விட்டு ஓடிப்போய் திருமணம் செய்து வாழ்க்கையை நடத்துகிறார். கணவன் வேறொரு பெண்ணோடு தன் வாழ்வை பகிர்ந்து கொண்டதை தெரிந்தபோது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கணவனையே எதிர்த்து பேசுகிறார். சகுனம் நிமித்தங்களை பழங்குடியினரின் பழக்க வழக்கங்களை மதிக்கிற அவள் இன்னொரு பெண் தருகிற மொழியை எழுதும் அறிவை பெறுவதில் தயக்கம் காட்டுவது இல்லை. அன்பெனும் ஊற்று அவள் உள்ளத்தில் அருவியாக துறவியையும் நேசிக்க வைத்து விடுகிறது. சீன நாட்டு பெண் மூதாட்டிகளிடம் அனுபவ அறிவை வளர்த்து கொண்ட ஊழிலை பணுவல் கோட்பாட்டை வலியுறுத்திய யூலியா கிறித்தவா மன வாழ்க்கையில் கருவுற்றதை அறிகையில்
ஊனமுற்ற குழந்தையாக பிறந்தாலும் வளர்க்க வேண்டுமென்ற வைராக்கியம் உடையவளாக அவளை கலாச்சார பெண்ணியவாதியாக நம்மை காண வைக்கிறார். மனமுடித்து கணவன் தன்னவன் அவன் மூலம் கிடைத்த குழந்தைகள் இறந்தபோது அதற்காக அடைகிற வேதனை இவற்றால் இனக்குழு பெண்ணாக வாழ்கிறவள் கலாச்சார பெண்ணியத்தை வெளிப்படுத்துகிறதை அதற்கு காரணம் இயற்கையை ஆராதிக்கிற கலாச்சார பெண்ணாக இருக்கிற அடையாளத்தை அவளிடம் வாசகன் காண்கிறான். பிரெஞ்சு துறவி கிர்க் வணிகத்தை கடல் கடந்து சந்தைகளை பிடிக்க வந்த வெள்ளையர்கள் கிறித்தவ மதம் பரப்பி மக்களிடமில்லை ஒற்றுமையின்மையை மூலதனமாக்கி அதிகாரம் செய்து ஆட்சியையும் அமைத்து விடுகிறார்கள். கிறித்தவத்தை இங்குள்ள வறுமையை போக்க உணவும் வருமானத்தை ஈட்ட கல்வி ஆசிரிய தொழிலுக்கான கல்வி கூடங்கள் கட்டுதல் போன்ற உத்திகளை அவர்கள் மேற்கொண்டனர். கிரீக் துறவி பழங்குடி மக்களிடம் உடல் நோய்களின் நிவாரண மருந்துகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அம்மக்களின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் பழங்குடியினரின் மனதில் நிலைபட்டிருந்த தங்களின் நிலத்தை அபகரித்து ஆட்கொள்ள வந்தவர்கள் வெள்ளையர்கள் என்ற எண்ணத்தை இன்றளவும் அவர்களால் போக்க முடியவில்லை என்பதனை அடையாளப்படுத்துகின்ற வெளிப்பாடுதான் துறவியின் மரணம். அன்று வேற்று நாட்டவர்கள் இக்காலத்தில் அவர்களுடன் இந்தியாவை ஆள்கிறவர்கள் கலாச்சார ரீதியாக வாழ்க்கை சடங்குகள் கோவில் வழிபாடுகளை கிறித்தவர்கள் மாற்றி அமைத்து கொண்டாலும் அந்நியப்பட்ட மதவாதிகளாகவே அவர்கள் கருதப்படுகின்றனர். கிறித்தவ இஸ்லாமியர் கருங்குன்றம் நாவல் அரசியல் பொருளாதாரம் சமுதாயம் பண்பாட்டு தளங்களில் ஒருமைத்தன்மையை கொண்டு வருகிறதற்கு இந்தியா இவற்றிலெல்லாம் பன்முகம் கொண்டதை நினைவுபடுத்துகிறதாகவே வாசகனால் இந்த நாவலை வாசிக்க முடிகிறது. ஜோடி குரிஷின் கொற்கை ஆழிசூழ் ஊலகு நாவல்கள் கிறித்தவ துறவிகளுக்கும் கிறித்தவ மக்களுக்கும் இடையே நிலவுகிற சுரண்டல்களை வாசகனிடம் கொண்டு வருகின்றன. ராஜம் கிருஷ்ணனின் அலைவாய்க்கரையில் நாவல் ஒவ்வொரு கடற்கரை ஓர மீனவர்களுக்கும் கிறித்தவ சபையினருக்குமான முரண்பாடுகளை காட்சிப்படுத்தியுள்ளது. கிறித்தவமும் சாதியும் என்ற ஆங்கில நூல் வழியாக பாளையங்கோட்டை ஊசிக்கோபுர சர்ச் காவல்கிணறு சர்ச் இவற்றில் கடைபிடிக்கப்பட்டு வந்த சாதிய போக்குகள் எதிர்கொண்ட பாதிரிமார்களின் செயல்களை தெரிந்து கொண்ட வாசகன் பாதிரிகளின் கையாளுகிற பதவிக்கான நடவடிக்கைகள் பணியில் சாதி சேர்ந்தவர்களை நியமிக்க செயல்படுகின்ற விதங்கள் கல்வி நிறுவனங்களின் செயல்திறன்களில் சாதி வாரியாக துறவிகளை அமர்த்துகின்ற பாங்குகளை அறிய வருகிற வாசகனுக்கு ஒரு பக்கம் வியப்பும் வருத்தமும் ஏற்பட வழிவகுக்கின்றன. தமிழில் சங்ககாலம் சோழ பாண்டியர் ஆட்சிக்காலம் இவற்றை அடிப்படையாக கொண்டு நாவல்கள் எழுதப்பட்டாலும் அந்தந்த காலத்தில் ஆளுதல் செய்த அரசர்களின் புகழ்வாழ்வை விமர்சன நோக்கோடு அவை வைக்கவில்லை. கருங்குன்றம் நாவல் போல என்ற ஆதங்கமும் வாசகரிடம் கூடவே தோன்றுகிறது. தமிழில் மொழிபெயர்த்த கண்ணையன் தட்சிணாமூர்த்தியின் முயற்சியும் உழைப்பும் வாசகனுக்கு பெருமிதத்தை கொண்டு வருகின்றது. கருங்குன்றம் நாவல் பிரதியை இன வரவியலாளர் கல்வி புலத்தவன் வரலாற்றியல் என்ற பல பார்வையில் நாம் வாசிக்க முடியும். இந்தியாவின் வடகிழக்கு பகுதி குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தின் நிலக்காட்சிகள் மலை காடு ஆறு அருவிகள் அவற்றின் ஊடாக பயணிக்க உதவும் படகுகள் மக்களை பற்றிய விவரங்களை பிறமொழி வாசகர்களும் சுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக கருங்குன்றம் நாவல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. தமிழவனுடைய சிறுகதைகளில் ஒன்று தூத்துக்குடியில் ஒரு கொலை. முத்துக்குடித்தல் மீன்பிடித்தல் தொழில் செய்பவரிடம் கிறித்தவ சபையினர் நடந்து கொண்டமையை இச்சிறுகதை விவரித்து போகிறது. வாசகன் தமிழவனின் இச்சிறுகதையையும் நினைவில் கொள்ள வைக்கிறது கருங்குன்றம் நாவல் பிரதி. 2020களின் ஆரம்பகாலம் நெய்தல் இன மக்கள் பரதவையின மக்களின் வாழ்வியலை மிகவும் நெருக்கமாக படைப்பாக்கியவர் பழையங்கோட்டையில் வீட்டில் என்னை பார்க்க வந்தவர் சில தகவல்களை எங்கிருந்து பெறலாம் என்ற கேள்வியை என் முன்வைத்தார். தான் பிறந்த ஊரான ஒவ்வொரியில் கிறித்தவ மதத்தை தழுவுவதற்கு முன்னால் அம்மக்களை மதம் மாற்றுவதற்கு கிறித்தவ மிஷினரிகள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் அதுபோல அம்மக்கள் கிறித்தவ மதத்தில் இணைந்த பின்னால் முதலில் அவர்கள் இருந்த மதத்தினர் கடவுளை வழிபட்டவர்கள்
அம்மக்களிடம் எப்படி வினையாற்றினார்கள். கொடைக்கானல் செண்பகனூரில் உள்ள ஆவணக்காப்பகம், பாளையங்கோட்டையில் உள்ள பிஷப் நீர் நூலகம், சிஎல்எஸ் வெளியீடுகள் பற்றி எனக்கு தெரிந்ததை கூறினேன். அப்பகுதியில் உள்ள வாய்மொழி வரலாற்றையும் நோக்கும்போது நிறைய தரவுகள் கிடைக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்களுக்கும் நாடர்களுக்குமான சண்டைகள் மத பின்னணியில் நிகழ்வதை நாம் பார்க்க முடியும். கதிஞ்சா, கிர்மு, கிரீக் இம்மூவரும் பிரதியில் கொள்ளும் இயங்குதல்கள் குறிப்பான்களை முதன்மை குறியீடுகளை ஏற்கனவே வெளிப்படையாக இந்நாவலின் மூலம் அறிய முடிகிறது. நிலவியல் இயல்புகளுக்கு ஏற்ப வாசிப்பவன் பெறுகின்ற குறி முடிவாய் நிற்காமல் மேலும் மௌனமான இடைவெளிகளை நிரப்புகையில் நாவல் பிரதியானது வெவ்வேறு அர்த்ததலங்களை நாம் கண்டு அவற்றோடு பயணம் செய்ய முடியும்.